அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இதிலேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட், என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் வந்து கிடச்சிடும். இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். இது நாங்களே எல்லா செட்டப்பும் வச்சு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அந்த வீடியோ எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் கால்ஸ் வரும், என்ட்ரி பாயிண்ட் இப்போ நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் ஒரு பை கால் கிடைக்குது, இதே மாதிரியே தான் உங்களுக்கு கால் வந்து கிடைக்கும். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. இதில் கேண்டிலினுடைய கலர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டே, ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம். இப்போ ட்ரெண்டு பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்லேயே தான் கேண்டில் கலர் வரும், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்லேயே தான் வரும். சும்மா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே டக்குன்னு இதை பார்த்தோன்னா க்ரீன் கலரில் ட்ரேடிங் போகுது, இது ஒரு பையிங் மவுண்டம், இது ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நல்ல கிளியராக பை அட் 6607 நமக்கு இப்போ எப்படி காட்டுது அதே மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஷோ பண்ணிடும். நீங்கள் க்ளீனாக இந்த என் பாயிண்டில் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் டாரட் ஏன்னா நிறைய பேர் நம்ம 10 பாயிண்ட்னு போட்டிருந்தாலும் நிறைய பேர் இன்னும் 20 பாயிண்ட் பண்ண நினைப்பீங்க, 30 பாயிண்ட் பண்ண நினைப்பீங்க, அவங்களுக்குலாம் செகண்ட் டாரட் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது ஒரு 30 பாயிண்ட் கிட்டக்க ஷோ பண்ணுது. 6640 இருக்குது நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஹியூஜாக பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால பண்ணிக்கலாம். ஒரு ஃபஸ்ட் டாரட்ன்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப் ட்ரேடாக கான்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். மந்த் அண்ட் ஆன் ஒரு மந்த்தில் பார்க்கும்போது ஒரு ஓவரால் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸும் உங்களால் புக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். இது நம்ம டெய்லி வீடியோ ஆக்சுவலி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் தான், நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், புதுசாக வரவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் சொன்னோம். ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை ரொம்ப பெக்லியராக அனலைஸ் பண்ணுவோம். இதில் நிறைய பேர் கேட்டது நாங்கள் நிறையா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்கோம், எங்களால் வந்து ஈவினிங் மார்க்கெட் தான் பார்க்க முடியும், ஈவினிங்கில் இந்த சார்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ ஈவினிங்லேயும் கால் சுரந்தா அதுவும் பார்க்குறதுக்கு இதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ டைம் வந்து ஈவினிங்கில் ஒரு 5:55, இப்போ கிடச்சிருக்க ஒரு பை கால் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட், அந்த கேண்டிலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு இதே மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதில் வர கால்ஸை பார்த்து ஆர்டர் போடுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நம்ம கிடைச்ச பை கால் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. பட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 10 பாயிண்ட் கிட்டக்க ரைசிங் கொடுத்துச்சு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா லோ டு ஹையில் நல்ல மொமெண்டமில் ஏறினதில் ஒரு 70% ஆஃப் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுச்சு. பட் நமக்கு ஃபோர்த்து கேண்டில் ஓப்பன் ஆனது தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேண்டில், நமக்கு டார்கெட் 1 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால தான் நமக்கு கிடச்சிருக்க அந்த பை கால் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது. மார்னிங் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு ஒரு வாலட்டைல் இருக்காது, பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்காண்டி தான் நாங்கள் மெயினாக எப்பயுமே மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே வந்து நாங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதில் நிறைய பேர் ஈவினிங் மார்க்கெட் பண்ணுறவங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ரெப்ரசன்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.